வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டைம்ஸ் நவு, இந்தியா டுடே, சாணக்கியா இவங்கெல்லாம் 2024 மக்களவைத் தேர்தலையொட்டி கருத்து கணிப்பை எடுத்து அந்த முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளுடைய சேனலில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துட்டோம். இப்போ புதிய தலைமுறை சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2024 மக்களவைத் தேர்தலையொட்டி அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸு முடிவுகளை நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் ஃபேஸில் தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கும், இந்தி கூட்டணி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கும், அதர்ஸு எவ்வளோ தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு அந்த நம்பர்ஸை வந்து வெளியிடலை. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் மத்திய அரசாங்கம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன, மோடி அவர்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் வந்து கொடுப்பீங்க, இந்தியா பல பிரதமர்களை சந்திச்சிருக்கு, உங்களுக்கு பிடித்தமான பிரதமர் யார், இது மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஸோ அது குறித்து நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, இந்தியா கண்ட பிரதமர்களில் மிகவும் பிடித்த பிரதமர் யார் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. நான்கு மண்டலங்களாக இந்தியாவை பிரித்து, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மண்டலங்களாக பிரித்து கேள்விகள் எழுப்பி மண்டல வாரியாக ரிலீஸை வந்து முடிவுகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மோடி தான் எங்களுக்கு ரொம்ப பிடித்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் 61.5% பேர் சொல்லியிருக்காங்க, சவுத்தில் 48.2% பேர் குறிப்பிட்டிருக்காங்க, கிழக்கில் ஈஸ்ட்டில் 63.6% பேர் மோடி தான் சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேற்கு மண்டலத்தில் 72.3%. டோட்டலாக நேஷனல் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, தேசிய சராசரி மோடி அவர்களுக்கு 61.7% பேர் மோடியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியா கண்ட பிரதமர்கள்லேயே மோடி தான் விருப்பமான பிரதமர், சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு 61.7% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பிளேஸில் யார் அப்படின்னா, இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு 2வது பிளேஸ் வந்து கிடச்சிருக்கு. 3வது பிளேஸில் காங்கிரஸ் கட்சியுடைய இந்திரா காந்தி அவர்களுக்கு 3வது இடம், 4வது இடம் மன்மோகன் சிங் அவர்களுக்கு 4வது இடம், 5வது இடம் நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு 5வது இடம், 6வது இடம் ராஜீவ்காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு 6th பிளேஸு. நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களில் பேசுகிறது தான், சுதந்திர இந்தியா கண்ட பிரதமர்களையே மோடி தான் பவர்ஃபுல்லான ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிருக்கோம். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு மோடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்பு முடிவுகளில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதை தான் புதிய தலைமுறையும் சொல்லியிருக்காங்க, மோடி தான் சிறந்த பிரதமர் அப்படின்னு 61.76% நேஷனல் ஆவரேஜ் சொல்லப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கம் கொண்டு வர பார்க்குறாங்க. இதுக்கு உங்களுடைய வரவேற்பு என்ன, நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதில் நார்த்தில் 61% பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத்தில் 50.5% பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தென் மாநிலங்களை பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, பிறகு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, இந்த 5 மாநிலங்கள்லையும் பாஜகவுடைய ஆட்சி வந்து இல்லை. அப்படி இருந்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சவுத்தில் 50% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. கிழக்கில் 62.6% பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கில் 70.7% பேர், அப்போ நேஷனல் ஆவரேஜ் 61.58% பேர் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் தமிழக அரசியல் களத்தில் திமுக பாஜகவை கடுமையாக எதிர்த்துக்கு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ திமுகவோட கை கோர்த்துருக்காங்க அதிமுகவும், அதிமுகவும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கடுமையாக மோடியை வந்து எதிர்க்கிறாங்க, ஆனால் தேசிய அளவில் மோடி தான் விருப்பமான பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு 60%க்கு மேலே வந்து அவருக்கு ஆதரவாக ரிசல்ட்டை கிடைச்சதை பார்த்துட்டு இங்கே திராவிட கட்சிகள், பங்காளி கட்சிகளுக்கு பெரிய ஒரு ஷாக்காக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாஜகவினர் குறிப்பிடுறாங்க. பாஜக திராவிட கட்சிகளிடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் வந்து நடக்குது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாப்பிக்கு, தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் சில ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நடந்திருக்கு நேற்று இன்னைக்கு, கடந்த 24 மணி நேரத்தில் நிறைய ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவுடைய சார்பாக எல் முருகன் அவர்கள், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சமீப காலமாக நிறைய தகவல்கள் பரவிக்கு இருந்துச்சு. எல் முருகன் தான் நீலகிரியில் போட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிருந்தாங்க. எல் முருகன் அவர்களும் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் வேலைகளை வந்து பார்த்துட்டுருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள்ட்ட வந்து விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தலுக்காக எந்த மத்திய அமைச்சரும்
தொகுதிகளில் போய் வந்து வேலை பார்க்கல. நார்மலாக அந்தந்த தொகுதிகளை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோடியுடைய உத்தரவு இது. அமைச்சர்கள் அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியில் நல்ல வேலைகள் வந்து பார்க்கணும், அந்த தொகுதியுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் அப்படின்னு மோடி உத்தரவை பிறப்பித்ததன் பேரில் தான் எல் முருகன் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வேலை பார்த்தாரு. தேர்தலுக்காக ஒன்றும் அவர் வேலை பார்க்கல அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாஜக தேர்டு லிஸ்ட் ஆஃப் ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல் முருகன் அவர்களுடைய ராஜ்யசபா எம்பி பதவி வருகின்ற ஏப்ரல் மாதத்தோட கம்ப்ளீட் ஆகுது. மறுபடியும் மத்திய பிரதேசத்திலிருந்து எல் முருகன் அவர்கள் ராஜ்யசபாவுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம். அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது, வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் எல் முருகன் அவர்கள் போட்டியிட போகிறதில்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. இது ஒரு ட்விஸ்ட்டு. அடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை இந்த வாட்டி காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடாது, கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஒதுக்கக்கூடாது, திமுகவுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு சிவகங்கை மாவட்ட திமுகவினர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. மதுரை பாராளுமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்யூனிஸ்ட்டுக்கு ஒதுக்கக்கூடாது, சு வெங்கடேசன் அவர்களுக்கு ஒதுக்கக்கூடாது, இந்த வாட்டி திமுகவுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு மதுரை மாவட்ட திமுகவினர் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி கரூர் பாராளுமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடாது, திமுகவுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு கரூர் மாவட்ட திமுகவினர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதை கடந்த ஒரு வாரமாக இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டுக்கிருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நேற்று இந்த தேர்தல் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சில தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதில் முதல் தீர்மானம் என்ன தெரியுமா, வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கணும், ஆனால் ஜோதிமணி அவர்களுக்கு ஒதுக்கக்கூடாது. ஜோதிமணி அவர்களுடைய அவங்களுடைய அந்த செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த பாராளுமன்ற தொகுதியில் வேலை பார்த்தது இதெல்லாம் திருப்திகரமாக இல்லை, பொதுமக்கள் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கணும், ஆனால் ஜோதிமணி அவர்களுக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்று தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தமிழக அரசியலில் நேற்று நடந்த திடீர் ட்விஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ரேபரேலி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, காங்கிரஸுடைய கோட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோனியா காந்தி அவர்கள் அடிக்கடி அங்கே வந்து போட்டியிடுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, சோனியா காந்தி அவர்கள் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட போகிறதில்ல அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா ராஜ்யசபா எம்பியாக ஆகிறாங்களாம் சோனியா காந்தி அவர்கள். அப்போ ரேபரேலி தொகுதியில் யார் போட்டியிட போகிறது அப்படின்னா, பிரியங்கா காந்தி அவர்கள் ரேபரேலியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த டாபிக்ஸு, அமேதி தொகுதியே காங்கிரஸுடைய கோட்டையாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்த கோட்டையில் பெரிய ஓட்டை வந்து விழுந்துச்சு. எப்படி அப்படின்னா, காங்கிரஸுடைய கோட்டையில் பெரிய ஓட்டை எப்படி, 2019 அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களை மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை ரேபரேலி தொகுதியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் நன்றி, ஜெய் ஹிந்த்.